ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா, சிறுதானியம் வச்சு நம்ம இட்லி தோசை குழிப்பணியாரம் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். கிச்சனில் சிறுதானிய இட்லிக்கு மாவு எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நான் ஒரு வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், சிறுதானிய இட்லிக்கு அரிசியை சேர்க்க மாட்டேன், அரிசியை சேர்க்காமல் இட்லி செய்வேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அது எப்படின்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். அதிலே கேட்டிருந்தீங்க நிறைய பேர், இட்லிக்கு வந்து அரிசி சேர்க்காமல் எப்படி செய்வீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுதான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். நான் வந்து 7 வகையான சிறுதானியம் வந்து இப்போ நான் இதில் சேர்த்துருக்கிறேன். சாமை, இது வந்து வெள்ளைச்சோளம், வரகு, குதிரைவாளி, ராகி, இது கம்பு, திணை. இதை நான் இருக்கிற இடத்துல வந்து இந்த சிறுதானியம் எல்லாம் கிடைச்சிருக்குது, அதனால 7 வகையான சிறுதானியம் நான் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு வந்து இந்த 7 வகையான சிறுதானியம் உங்களுக்கு கிடைக்கலனா, உங்களுக்கு என்ன கிடைக்குதோ, 2 சிறுதானியம் தான் கிடைக்குது இல்லை 3 தான் கிடைக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த 3 கூட நீங்கள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து 1 கிலோ எடுத்திருப்பேன், எல்லாத்துலேயுமே வந்து ஒவ்வொரு கிலோ வாங்கியிருப்பேன். இப்போ வந்து வெள்ளைச்சோளம்னா 1 கிலோ நான் எடுத்திருப்பேன், இதில் வந்து 1/2 கிலோ இருக்குது, 1/2 கிலோ இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த 7 வந்து ஒவ்வொரு கிலோ நான் வாங்கியிருப்பேன். இந்த 7 ஒவ்வொரு கிலோனா 7 கிலோ ஆகிடும். இது வந்து நான் ஃபுல்லாக போட்டு மிக்ஸ் பண்ணி நான் வச்சுட்டேன்னா ஒரு பெரிய சம்பரத்தில் நான் போட்டு வச்சுடுவேன். இது 2 வரைக்கும் எனக்கு வரும். நான் இட்லிக்கு யூஸ் பண்ணும் போது இதில் இருந்து தான் நான் வந்து மொத்தமாகவே நான் எடுத்துப்பேன். நான் வந்து ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக வந்து ஒவ்வொரு பேக்கெட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணுறது வந்து எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு, அதனால் எல்லாத்தையும் போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் வந்து உங்களுக்கு எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ ஒவ்வொன்றா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணலாம். நான் இப்போ இதில் வந்து 7 வகையான சிறுதானியம் வந்து 1/2 கிலோ வந்து சேர்த்துருக்குறேன். இப்போ மிச்ச 1/2 கிலோ நான் சேர்த்துக்கிறேன். இது வந்து வெள்ளைச்சோளம், ராகி. ராகி வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, ராகி வந்து ரொம்ப நல்லது, கால்சியம், அதனால் வந்து மிஸ் பண்ண வேண்டாம், கண்டிப்பாக ராகி சேர்த்துக்கோங்க. இது வந்து திணை, எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கம்பு, கம்பு ரொம்ப நல்லது உடம்புக்கு. எல்லாத்தோடைய ஹெல்த் பெனிஃபிட் வந்து நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இப்போ நான் வந்து ஒவ்வொன்றும் பற்றி நான் சொல்லிட்டு இருந்தேன், வீடியோ வந்து ரொம்ப லாங்காக போயிடும். எல்லாத்துலேயும் 1/2 கிலோ எடுத்துருக்குறேன். இது வந்து குதிரைவாளி, இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்த்து வெளியே செஞ்சிடாமல் பார்த்து ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் வந்து இதுலேருந்து நீங்கள் ஒரு டம்ளர் எடுத்திங்கன்னா எல்லா வகையான சிறுதானியமும் இதில் கலந்துருக்கும். இப்போ இதுலேருந்து நீங்கள் ஒரு கைப்பிடி எடுத்திங்கன்னா எல்லா தானியமுமே நமக்கு வந்து கலந்துருக்கும். ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க, உங்களை கலந்து விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் நம்ம அரிசியே சேர்க்கலை, வெறும் சிறுதானியம் மட்டும்தான் நம்ம சேர்த்துருக்குறோம். இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதுலேருந்து நம்ம எடுத்து ஊற போடலாம். ராகி வந்து மிக்ஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லது ராகி, கால்சியம் நிறையா இருக்குது, போன்ஸுக்கு ரொம்ப நல்லது. அவ்வளோதான், ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிடுச்சு. நம்ம இப்போ இதிலிருந்து இட்லிக்கு ஊற வைக்கலாம். ஒரு பெரிய டப்பாவில் போட்டு, சில்வர் டப்பாவில் போட்டு மூடி வச்சுடுங்க. இது உங்களுக்கு வந்து ஒரு 2 சரியாக போகும். இப்போ நம்ம வந்து ஊற போடலாம். இப்போ நம்ம இதிலிருந்து 5 கிளாஸ் சிறுதானியம் எடுத்துக்கலாம். 2, 3, 4, 5 எடுத்தாச்சு. இது கூட 1 கைப்பிடி ஜவ்வரிசி, 1 கைப்பிடி மட்டும் போட்டுக்கோங்க. நீங்கள் வந்து அளவு கூட சேர்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் ஜவ்வரிசி சேர்த்துக்கோங்க. 5 கிளாஸ் வந்து நீங்கள் சிறுதானியம் சேர்த்திங்கன்னா 1 கிளாஸ் உளுந்து சேர்த்துக்கோங்க. 1 கிளாஸ் உளுந்து, 5 கிளாஸ் சிறுதானியம், 1 கிளாஸ் உளுந்து, வெந்தயம் 1/2 ஸ்பூன். இப்போ இது வந்து தண்ணி ஊற்றி 5 மணி நேரம் ஊறணும். இது வந்து உளுந்து வந்து 3 மணி நேரம் ஊறணும். தண்ணி ஊற்றி ஊற வச்சுடுங்க, 5 மணி நேரம் கழித்து நம்ம அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ உளுந்து அரைச்சி எடுத்துக்கிறேன். 3 மணி நேரம் ஊறிடுச்சு, உளுந்து அரைச்சி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு உளுந்து அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் சிறுதானியம் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. சிறுதானியம் அரைக்கும் போதே கொஞ்சமாக உப்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ரெண்டையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உளுந்து வலிச்சு எடுத்துட்டு அடுத்தது சிறுதானியம் போட்டு அரைச்சி எடுக்கணும், ஒன்றா போட்டுடாதீங்க. கை வச்சு நல்லா கலந்திங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நல்லா புளிப்பு ஏறும். இப்போ இதை நான் மூடி வச்சிடுறேன். 8 மணி நேரம் நல்லா புளிக்கட்டும், காலையில் எடுத்து பார்க்கலாம் மாவு எப்படி புளிச்சிருக்குதுன்னு பார்க்கலாம். இது நைட் அரைச்சி வச்சது, அதுவும் இந்த அளவுக்கு புளிச்சிருக்கு பார்த்தீங்களா.
நம்ம கை வச்சு கலக்கினா தான் இந்த அளவுக்கு புளிக்கும் மாவு. கரண்டி வச்சு கலக்குனீங்கன்னா மாவு வந்து இந்த அளவுக்கு புளிக்காது. இப்போ வந்து இட்லி ஊற்றிக்கலாம். நான் வந்து இதே மாவில் இட்லி எப்படி செய்யலாம், தோசை எப்படி வருது, அதே மாதிரி குழிப்பணியாரம் எல்லாமே உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். மாவு வந்து ரொம்ப கிண்டி விட வேண்டாம், இந்த அளவுக்கு அப்படியே, அதாவது காற்று அப்படி இருந்த மாதிரி அப்படியே இருக்கட்டும், ரொம்ப கிண்டி விட வேண்டாம். மாவு வந்து நிறைய ஊற்றக்கூடாது, இதுக்கு வந்து கம்மியாக தான் ஊற்றணும், ஏன்னா வந்து பொங்கி வரும். இன்னும் நீங்கள் சின்ன கரண்டியில் கூட நீங்கள் எடுத்து ஊற்றிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இதே இதில் வந்து நான் நெய் தடவையும் ஊற்றி காட்டுறேன். நெய் தடவி செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், வாசமாக இருக்கும். நீங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுக்கும்போது நெய் தடவி செஞ்சு கொடுங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இட்லி தட்டில் ஊற்றியாச்சு. இப்போ வந்து தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கிறேன் தண்ணியை. தண்ணி நல்லா கொதித்த பிறகு தான் வந்து நம்ம இட்லி தட்டை வைக்கணும். இதில் வச்சதுக்கப்புறம் தண்ணியை வந்து கொதிக்க வைக்கக்கூடாது. இது வந்து கிளிப் ஆன் டாப் குக்கர், இது தனியாக இட்லி பாத்திரம் கிடையாது, இது கிளிப் ஆன் டாப் குக்கர். நான் வந்து அதை தான் வந்து அந்த குக்கரை தான் இட்லி அண்டாவாக நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஒரு 7-8 நிமிஷம் வேகட்டும். ஒரு 4 நிமிஷம் ஹையில் வச்சுருங்க, 4 நிமிஷம் வந்து ஃப்ளேம் வந்து கம்மி பண்ணி வச்சுக்கோங்க, சிம்மில் வச்சுக்கோங்க, வேகட்டும். இப்போது மாவு வந்து மொத்தமாக புளிக்க வைக்க வேண்டாம், கொஞ்சம் அரைச்சிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. தேவைப்படுற மாவு மட்டும் நீங்கள் வெளியே வச்சு புளிக்க வச்சு எடுத்து அப்புறம் இட்லியாக இல்லை தோசையாக யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. வந்து சிறுதானியம் வந்து சீக்கிரமாக வந்து புளிச்சிடும். நான் வந்து இப்போ இந்த அளவுக்கு புளிச்சிடுச்சு, இப்போ ஒரு டப்பாவில் போட்டு நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுடுவேன். நைட்டு வந்து நான் எடுத்து இதே யூஸ் பண்ணிப்பேன். நீங்கள் வந்து நிறைய அரைச்சிங்கன்னா, நான் வந்து ஒரு கிளாஸ் தான் போட்டேன், அதனால் இந்த அளவுக்கு வந்திருக்குது. நீங்கள் நிறைய போட்டு அரைச்சிங்கன்னா ஒரு 2-3 டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. தேவைப்படுற டப்பாவை மட்டும் வெளியே வச்சுட்டு புளிக்க வச்சு நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. சில பேர் 2-3 பேர் கேட்டிருந்தீங்க, மாவு வந்து புளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்டீங்க. அப்படி பண்ண வேண்டாம். அப்பப்போ தேவைப்படுறது மறுநாள் காலையில் உங்களுக்கு வேணும்னா முதல் நாள் நைட் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லைனா நைட் வேணும்னா காலையில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் இதை புளிக்க வச்சுட்டேன், எடுத்து நான் இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன், நைட்டுக்குள்ளே எனக்கு வந்து சரியாக போயிடும். இட்லி வேகட்டும். இப்போ உங்களுக்கு நான் தோசை சுட்டு காட்டுறேன். இரும்பு கல்லில் வச்சு சுடுங்க, நல்லாயிருக்கும். இட்லிக்கு மாதிரி மாவு வந்து திக்காக இருக்கக்கூடாது. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் கலந்துருக்கிறேன், இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. இதில் நீங்கள் வெங்காயம் ஊற்றப்பம் ஊற்றலாம், ரோஸ்ட் ஊற்றிக்கலாம், சாத தோசை ஊற்றிக்கலாம், எல்லாமே செஞ்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கிறேன், கடலெண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன். மூடி வச்சுக்கிறேன், வேகட்டும். நல்ல ஒரு வாசம் ஜம்முன்னு வரும். நம்ம நார்மல் தோசை ஊற்றுறோம் பார்த்திங்களா, அதே மாதிரி தான் வரும். ஆனால் இதில் நம்ம அரிசியே சேர்க்கலை. அரிசியே சேர்க்காமல் எப்படி வருது பார்த்திங்களா. இப்போ நமக்கு சிறுதானிய தோசை ரெடி. இப்போ இட்லி வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இட்லி வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு டம்ளர்ல தண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி கத்தி உள்ளே விட்டு நீ உள்ளே விட்டு பாருங்கள். நீ ஒட்டாமல் வரணும். வெந்துடுச்சு, இப்போ எடுத்துக்கிறேன். இப்போ இட்லி எடுத்துக்கலாம். அதே மாதிரி தான் டம்ளரில் கொஞ்சம் தண்ணி வச்சு இது பண்ணிவிட்டு தொடச்சிட்டு அதை முட்டி எடுத்துட்டு ஒரு 10 செகண்ட் இட்லி ஆற வச்சு நீங்கள் எடுத்துக்கோங்க, நல்லா வந்துடும். பார்த்தீங்களா, ஒட்டவே இல்லைல்ல, சூப்பராக வந்துடும். இது நார்மல் இட்லியை விட ஒரு 3-4 நிமிஷம் கூட தான் ஆகும் வேகிறதுக்கு. இட்லி துணியில் இருக்கிற இட்லியும் எடுத்துக்கலாம். இதுவும் ஒட்டாமல் வருதான்னு பார்க்கணும்ல. நீங்கள் இதில் செஞ்சு பாருங்கள், வாசமே நல்லா கமகமன்னு வரும். பாருங்கள், இதுலேயும் ஒட்டலை. இப்போ இட்லி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்கிறதுனால தான் நல்லா அப்படி பாருங்கள் ஓட்ட ஓட்டையாக இருக்குது பார்த்தீங்களா. இப்படி இருந்தாவே இட்லி வந்து நல்லா சாஃப்டாக இருக்குதுன்னு அர்த்தம். கொஞ்சம் ஆறட்டும், நான் பிச்சு காட்டுறேன். இப்போ இட்லி எடுத்து வைக்கிறேன். நான் வந்து இதுக்கு அவரைக்குழம்பு தான் வச்சுருக்கிறேன். எந்த நீங்கள் நார்மலாக வீட்டில் என்ன குழம்பு செய்கிறீங்களோ அந்த குழம்பே நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த அவரைக்குழம்புலாம் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இட்லி எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன், பிச்சு காட்டுறேன். பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா. நல்லா காரசாரமாக குழம்பு வச்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். தேங்காய் சட்னிக்கு அதை விட சூப்பராக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு தோசையும் ரெடி, இட்லியும் ரெடி. அடுத்த வந்து உங்களுக்கு புளிப்பணி அரம் எப்படி செய்யுதுன்னு செஞ்சு காட்டுறேன். இப்போ நம்ம இதே மாவில் புளிப்பணி அரம் செஞ்சுக்கலாம். மாவு பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாது, கட்டியாக இருந்துச்சுன்னா ஹார்டாக இருக்கும் நமக்கு புளிப்பணியாரம். இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ நம்ம புளிப்பணியாரம் ஊற்றிக்கலாம். இப்போ நான் வந்து கல் காய வச்சுட்டேன். புளிப்பணியாரக்கல்லில் இதில் எண்ணெய் ஊற்றி
புளிப்பணியாரம் ஊற்றிக்கலாம். புளிப்பணியாரக்கல்லில் வந்து மாவு வந்து ஃபுல்லாக ஊற்றக்கூடாது, முக்கால்வாசி ஊற்றுங்க, அப்போ தான் பொங்கி வர்றதுக்கு இடம் இருக்கும். கொடுங்கம்மா, நான் ஊற்றுறேன். கொஞ்சம் ஊற்றுறியா? இரு. இதே மாவில் நீங்கள் வந்து கடுகு உளுந்த பருப்பு, கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய், சீரகம், இஞ்சி எல்லாம் போட்டு தாளிச்சுட்டு, கருவேப்பிலை அப்புறம் வந்து மல்லி இலை எல்லாம் போட்டு தாளிச்சுட்டு நீங்கள் வந்து இது கூட சேர்த்துட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள் புளிப்பணியாரம். அது இன்னும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக இஞ்சி கூட நீங்கள் தட்டி சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்ல வாசமாக இருக்கும். இதே மாவில் நீங்கள் வந்து உப்பு போடாமல் கருப்பட்டி கூட கலந்து நீங்கள் வந்து இனிப்பு புளிப்பணியாரமாக கூட நீங்கள் செய்யலாம். இந்த அளவுக்கு ஊற்றிக்கணும். இப்போ நான் வந்து மூடி வச்சுக்கிறேன், வேகட்டும். இது சாப்பிட்டா வெயிட் லாஸ் ஆகுமா? கண்டிப்பாக கண்டிப்பாக வந்து நீங்கள் இதை சாப்பிட்டு பாருங்கள், நல்லா வெயிட் லாஸ் ஆகும். ஒரு வாரத்துலேயே உங்களுக்கு நல்லா ரிசல்ட் தெரியும். சிறுதானியம் வந்து சாப்பிடும்போது உங்களுக்கு அடி வயிறு எல்லாமே நல்லா வந்து ஃப்ளாட் ஆகிடும், உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும். நல்ல ஸ்கை சதை எல்லாமே வந்து நல்லா ரெடியூஸ் ஆகிருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். நல்லா வெந்திருக்கு பாருங்கள், நல்லா பாருங்கள், பொட்டாமல் வருது பார்த்தீங்கள, சூப்பராக இருக்கும். திரும்ப மூடி வச்சுக்கிறேன். நான் இப்போ வந்து எண்ணெய் சேர்த்துருக்குறேன், கடலை எண்ணெய் சேர்த்துருக்குறேன். நீங்கள் வந்து சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நெய் ஊற்றி கூட நீங்கள் செஞ்சு பாருங்கள், நல்ல வாசமாக இருக்கும். நெய் நீங்கள் சேர்த்தீங்கன்னா சிறுதானியத்தில் ரொம்ப நல்ல வாசமாக இருக்கும். என்ன சட்னி தொட்டு சாப்பிடலாம்? தேங்காய் சட்னி சூப்பராக இருக்கும், துவையல் கூட நல்லாயிருக்கும். கார சட்னி சாப்பிட்லாம்ல? ஆ, கார சட்னி சூப்பராக இருக்கும். எடுத்துடலாமா? இன்னும் கொஞ்சம் வேகணும். சிறுதானியம் வந்து வேகிறதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகும், அதனால் சிம்மில் வச்சே வேக வச்சு எடுங்க. நல்லா வாசமாக இருக்குல்ல? கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தினம் இட்லி தோசையாக கொடுக்கறதுக்கு ஒரு நாள் வந்து நம்ம புளிப்பணியாரமாக கூட செஞ்சு கொடுக்கலாம், நல்லாயிருக்கும். இதே இதில் வந்து நீங்கள் நான் சொன்னல புளிப்பணியாரத்துக்கு சொன்னேன்ல, வெங்காயம் பச்சை மிளகாலாம் தாளித்து செய்யணும்னு சொல்லி, அதே மாதிரி மாவு வந்து கடைசி ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் புளிப்பாயிடும் மாவு. அப்போ வந்து அந்த வெங்காயம்லாம் அதில் தாளித்து அதில் கொட்டிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா இல்லை தண்ணியாகவே இது பண்ணி தாளித்த தோசையாக ஊற்றினா வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும். எடுத்துடலாமா? எடுத்துடலாமா? தட்டுடு. சரி, இப்போ வந்து புளிப்பணியாரம் ரெடி, எடுத்துக்கிறேன். இந்த மனம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு சொன்னால் புரியாது, நீங்கள் செஞ்சு பாருங்கள், அப்போ உங்களுக்கே தெரியும் எவ்வளோ மனமாக இருக்குதுன்னு. நல்லா மொறுமொறுன்னு இருக்குது பாருங்கள். அரிசியே சேர்க்கலை, அரிசியே சேர்க்காமல் எப்படி வந்திருக்கு பார்த்தீங்கள, சூப்பராக இருக்குது. நானே சொல்லக்கூடாது, நீங்கள் செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். சாப்பிட்டு இருக்கும். ஆறட்டுமா? நல்ல மொறுமொறுன்னு இருக்குது பார்த்தீங்களா? இப்போ நமக்கு சூப்பரான சிறுதானிய குழிப்பணியாரமும் ரெடி. டேஸ்ட் பார்க்கலாமா? இப்போ நம்ம டேஸ்ட்டு பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள், நல்லா உள்ளே பஞ்சு மாதிரி இருக்குதுல்ல. இப்போ நம்ம வந்து ஒரே மாவில் இட்லி செஞ்சுருக்கோம், தோசை செஞ்சுருக்கோம், குழிப்பணியாரம் செஞ்சுருக்கோம். நீங்களும் செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸாக சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஹேமாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறோம். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் திரும்ப உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். இல்லை இல்லை, நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் திரும்ப உங்களை வந்து நாங்கள் மீட் பண்ணுறோம். தேங்க்யூ. தேங்க்யூ. சீனியோட சாப்பிட்டு பார்ப்போமா எப்படி இருக்குல்ல? சீனியுமே நல்லாயிருக்கும். இப்போ சட்னி இல்லைல்ல, சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் அழகாக செஞ்சு கொடுக்கலாம். நல்லா இருக்கா? தேங்க்யூ.